தென்காசி மாவட்டம் இளஞ்சி நன்னகரம் பிரானூர் பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று மளிகை கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு அடைக்கப்பட்டது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக கிடைத்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று தென்காசி மாவட்டம் இளஞ்சி நன்னகரம் பிரானூர் பகுதிகளில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனைக்காக மளிகை கடைகளில் வைத்திருப்பது கண்டறியப்பட்டது மேலும் எட்டு லிட்டர் காலாவதியான குளிர்பானங்கள் மற்றும் ஒன்றரை கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து மூன்று கடைகளுக்கும் அபராதமாக ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டு கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு அடைக்கப்பட்டது இதுகுறித்து அதிகாரிகள் கூறும் பொழுது மாவட்டத்தில் புகையிலைப் பொருட்களை ஒழிக்கும் வகையில் இவ்வாறான சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார்